சிங்கம்னு பேசின உடனே நம்ம நினைவுக்கு வர முதல் விஷயம் கம்பீரம். சிங்கம் தைரியத்தின் அடையாளம். நிஜ வாழ்க்கையில தைரியமா செயல்படுற ஒருத்தரை நாம சிங்கத்தோட ஒப்பிடுவோம். எதனால சிங்கத்தை காட்டு ராஜான்னு சொல்றோம்? சிங்கத்தை விட அதிக எடையுள்ள யானையையோ இல்ல சிங்கத்தை விட அதிக உயரமுள்ள ஒட்டகச்சிவிங்கியையோ ஏன் காட்டு ராஜான்னு சொல்ல மாட்டோம்? ஏன்னா சிங்கத்தோட ஆட்டிடியூட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கான்பிடென்டா எடுத்து வைக்கும். தான் என்ன செய்ய போறோங்கிறத பக்காவா முன்னாடியே தெரியுங்கிற மாதிரி வேட்டையாடும். தான் எதிரில எந்த விலங்கு வந்து நின்னாலும் பயப்படாம முன்னேறி போகும். ஏன்னா சிங்கத்தோட ஆட்டிடியூட்ல பயங்கிற விஷயமே இருக்காது, முன்னேறி போகணும்ன்ற மனப்பான்மை மட்டும்தான் இருக்கும். ஒரு காட்டுல வலுவான விலங்கால மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியும். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் சக்சஸ் ஆவாங்க. ஒரு சிங்கத்தோட ஆட்டிடியூட்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மத்த விலங்குகளை மாதிரி எங்க போனாலும் கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து போகாம சிங்கம் எப்பவும் தனித்துதான் செல்லும். கம்பீரத்தோட கர்ஜிக்கும். அந்த கர்ஜனைக்கு எத்தனை பெரிய விலங்கா இருந்தாலும் பயந்து தெரிச்சு ஓட வேண்டியதுதான். ஏன்னா அந்த கர்ஜனையில எல்லா விலங்கையும் பயமுறுத்துற அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கும். அதனால எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருத்தர் தனித்து செயல்பட்டு வாழ்க்கையில வர கஷ்டங்களை எதிர்கொள்ள முயற்சி செய்யணும். அப்பதான் உங்க ஆற்றலை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க முடியும். சில சமயத்துல நம்மள நாமே குறைச்சி எடை போட ஆரம்பிச்சிடறோம். அடுத்தவங்க நம்மளை விட பலசாலிங்கனும் அறிவாளிங்கனும் நம்ப ஆரம்பிச்சிடறோம். மத்தவங்க பலத்தை பார்த்து பயப்படுறோம், மத்தவங்க அறிவு திறனை பார்த்து பொறாமைப்படுறோம். இந்த உலகமே ஒரே வழியை தான் பின்பற்றதுன்னு குருட்டுத்தனமா நம்ப ஆரம்பிச்சிடறோம். ஆனா யார் ஒருவர் தன்னோட ஆற்றலை அடையாளம் கண்டு தான் கண்ட கனவை நினைவாக்க புது வழியை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில வெற்றி அடைறான். ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி, தண்ணீர்ல வாழற மீனை மரத்து மேல ஏற சொன்னா அது எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த மீனால மரத்து மேல ஏற முடியாது. அந்த மீனோட ஆற்றல் தண்ணீர்ல நீச்சல் அடிக்கிறதுலதான் இருக்கு. மரத்து மேல ஏறதை வச்சு அந்த மீனோட ஆற்றலை எடை போட்டா தான் எதுக்குமே லாய்க்கு இல்லைங்கிற பிரமையில அந்த மீன் வாழ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் எல்லாரும் நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை மட்டும் பார்த்து பயப்படுறோமே தவிர நமக்குள்ள இருக்கிற பலத்தை நம்ம பாக்குறதே இல்லை. பலமான காத்து வீசும் போது அதை எதிர்த்து நிக்க முடியாம மண்ணும் மணலும் தான் அந்த காத்தோட சேர்ந்து அடிச்சுட்டு போகும். ஆனா எவ்வளவு காத்து அடிச்சாலும் அதை எதிர்த்து நிக்கிற ஆற்றல் ஒரு சாதாரண கல்லுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில வர சின்ன சின்ன தோல்விகளை கண்டு துவண்டு போகாம பயப்படாம தன்னோட லட்சியத்தை அடைய ரொம்ப கான்பிடன்ஸோட வெறித்தனமா ஓட ஆரம்பிக்கணும். அந்த ஓட்டத்துல உங்களுக்கு போட்டியா ஓடுறவங்க உங்களை விட பலசாலியா உங்களை விட அறிவாளியான்னு பாக்காம உங்க போக்கஸ் மொத்தம் உங்க ஓட்டத்துல மட்டும்தான் இருக்கணும். அப்படி வெற்றியை நோக்கி நீங்க ஓடும்போது நிறைய ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் நீங்க சந்திக்க நேரிடலாம். நீங்க அதிகமா நம்பினவங்களே உங்களை விட்டு விலகக்கூடிய சூழல் ஏற்படலாம். இந்த பயணத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் உங்க ஆற்றலை உயர்த்தி இந்த உலகத்தையே உங்களை திரும்பி பார்க்க செய்யும். இந்த ஆற்றல் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க முகத்துல கரிய பூச வைக்கும். உங்களை அதிகமா நம்பினவங்களோட நம்பிக்கையை அது காப்பாத்தும். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சாதனையாளர்களோட வாழ்க்கையில தோல்விகளும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் இல்லாம இல்ல. அதனால எந்த சூழ்நிலையிலும் உங்க தன்னம்பிக்கை இழக்காம உங்க சாதனை விதைகளை விதைக்க ஆரம்பிங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.